அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல் நானுகள் அகிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூனிவர்சிட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விலாக் வந்துட்டு மோரோவர் ஒரு மார்னிங் ரொட்டீன் மாதிரி தான் இருக்கும். காலையில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்றதான் முதல் வேலை. அதுவும் அம்மா வந்துட்டு சட்னி அரைச்சி தோசை ஊற்றுனாங்கன்னா அதுவே போதுமானது. அதனால் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு தலை சீவுறது தான் நான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தலையை வந்துட்டு நல்லா சிக்க எடுத்துகிட்டு தலை சீவணும். இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு பால்கனி வந்துட்டு பெட்ரூமோடையே இருக்கும். அதனால் அந்த பால்கனியில் நின்று நான் அப்போ தலை சீவிட்டு இருக்கேன். அது ரொம்பவே குட்டியாக இருக்கும். ஆனால் அங்கேருந்து வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக பின்னாடி வந்துட்டு தென்னை மரம் தான். அதனால் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் அவங்களுக்காக சொல்கிறேன். நான் வந்துட்டு திருச்சியிலேருந்து பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எம்ஏ தமிழ் படிக்கிறதுக்காக போயிருக்கேன். அம்மா வந்துட்டு என் கூடவே ஸ்டே பண்ணி நாங்கள் வீடு எடுத்து அங்கேருந்து தான் நான் படிக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் ஏன் தமிழ் சூஸ் பண்ணீங்க, அது சூஸ் பண்ணுறதுக்கே எதுவும் ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்றதான் எய்மாக இருந்தது. ஆனால் இந்த ஃபீல்டில் வந்துட்டு எடுத்து ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு இல்லை, ஏதோ ஒரு ஃபீல்டு ஆனால் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்றது தான் சின்ன வயசுலேருந்தே ட்ரீமாக இருந்தது. ஏன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே ப்ரொஃபஸர்னால அவங்கள பார்த்து பார்த்து வளர்ந்து அது மாதிரி ஆகணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பொதுவாக வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் நிறைய வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தொந்தரவு பண்ணி அவங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லக்கூட நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் அந்த ஃபீல்டு வந்து நான் டீச்சிங் ஃபீல்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எந்த மேஜர் அப்படின்றது நான் ரொம்ப முடிவு பண்ணல. அது எப்போ நான் முடிவு பண்ணேன்னா, எனக்கு இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி புக்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா படிக்க ஆரம்பித்தேன். அது படிக்க படிக்க எனக்கு இதுவே வந்துட்டு நம்ம ஒரு மேஜராக எடுத்து பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு நான் தோணுன ஐடியாவில் தான் இந்த தமிழ் சேர்ந்தது. அதுவும் இல்லாமல் எனக்கு டென்த்து படிக்கும்போது ரத்னா மிஸ்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் வந்து எனக்கு அவங்க தான் எடுத்தாங்க. அதனால் அதில் வந்துட்டு நான் எனக்கு தமிழில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் சரின்ட்டு நான் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணேன். அப்படி தான் நான் வந்துட்டு யூஜி ஃபுல்லாக வந்துட்டு திருச்சியில் பண்ணேன். அங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கியூட் எக்ஸாம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்குன்னு நடத்துறது. அது நான் எழுதினப்போ அதில் வந்துட்டு அந்த மார்க்கு வச்சு நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா இங்கே வந்து சேர்ந்தேன். நிறைய பேர் வந்துட்டு இதை எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணி எப்படி நீங்கள் எக்ஸாம் எழுதி வந்தீங்கன்னெலாம் கேட்குறீங்க. நீங்கள் நார்மலாக வந்துட்டு நெட்டில் போய் கியூட்டு பிஜிக்கு இல்லைனா யூஜிக்கும் இருக்குது. அது மாதிரி எது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் போட்டீங்கனாலும் உங்களுக்கு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ரிசல்ட் அந்த டைமில் அந்த நமக்கு ரிசல்ட் வந்திருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு போடும்போது நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட்டு இதெல்லாம் கொடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத சொல்லுவாங்க. அது எழுதுகிறப்போ அது நம்ம போய் எழுதணும். போய் எழுதுனதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்த மார்க்கை வச்சுக்கிட்டு நமக்கு பிடிச்ச சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம். எவ்வளோ வேணாலும் அப்ளை பண்ணலாம். அது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதில் நமக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கணும், அட்மிஷன் போட்டுக்கணும். இந்த தான் ப்ராசஸ்ஸு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வேணும்னா நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். இந்த விலாக் வந்துட்டு ஒரு மார்னிங் ரொட்டீன். நான் மார்னிங்கில் எப்படி கிளம்பி போவேன் அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். நான் வந்துட்டு தலை சீவுறது தான் எனக்கு பெரிய டாஸ்க்கே. இது தான் ரொம்ப நேரமும் எடுக்கும். அதனால் அது மட்டும் நான் ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்துட்டு 9:30 தான் காலேஜு அதாவது யூனிவர்சிட்டி. அதனால் நான் வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால 9:00 தான் வீட்டிலருந்தே கிளம்புவேன். அதனால் எனக்கு நிறைய டைம் இருக்குது. அதனால் காலையில் வந்துட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு கிளம்புறது தான் இங்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. நாங்கள் வந்துட்டு பாண்டிச்சேரிக்கு வீடு ஃபுல்லாலாம் ஷிஃப்ட் பண்ணல. கொஞ்சமாக தேவையான பொருள் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனோம். ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிற பொருள் மட்டும், ஃப்ரிட்ஜ்லாம் கூட எடுத்துகிட்டு போகல. அதனால் இருக்கிற திங்ஸ் வச்சுட்டு நாங்கள் அங்கே வந்துட்டு ஒரு குட்டி ரூம் ஒரு குட்டி வீடே செட்டப் பண்ணிட்டோம். தலை சீவி முடிச்சிட்டாலே பாதி கிளம்புன மாதிரி. இப்போ வந்துட்டு நான் முகத்துக்கு வந்துட்டு பான்ஸோட க்ரீம் போட்டுக்கிறேன். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு எந்தவித சைட் எஃபெக்டோ இல்லை எந்த இதுவும் காட்டலை. அதனால் நான் இதுவே கண்டினியூ பண்ணுறேன். இப்போல்லாம் ஃபேஸ்க்காக எந்த கேருமே பண்ணுறதில்ல. ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டு கூட ரொம்ப நான் வருஷம் ஆன மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேனோ இல்லையோ, காலையில் வந்துட்டு இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது மட்டும் கரெக்டாக நான் பண்ணிடுறேன். இது வந்துட்டு ஜெல் டைப்பில் தான் இருக்குது. என்னோடய ஸ்கின் வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னால் இது நல்லாவே செட் ஆகிடுச்சு.
அதே மாதிரி போட்டோடனே ரொம்ப பிரைட்டாக அப்படிலாம் இருக்காது, ரொம்ப நம்ம நேச்சுரல் ஸ்கின்னாக அப்படியே காட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் இது தான் இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் லிப் பாம் போட்டுக்கிறேன். இது வந்து ஜூடியோலேருந்து வாங்கினது. எனக்கு என்னமோ லிப் பாம் வந்துட்டு இதில் இந்த லிப் பாம் தான் இருக்குதுலே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக மாறிடுச்சு, அதனால் அதையும் போட்டுக்கிறேன். இது ரொம்பவே கிளியராக இருக்கும், வெறும் அந்த கிளாஸி ஃபினிஷ் மட்டும் லைட்டாக இருக்கும், அதனால் அதை மட்டும் நான் போட்டுக்கிறேன். எனக்கு இப்போல்லாம் யூனிவர்சிட்டி வந்துட்டு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இங்கே பாண்டிச்சேரியும் நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போல்லாம் வந்துட்டு வீக்கெண்ட் ஆச்சு, ஒரு நாலஞ்சு நாள் லீவ் வருதுன்னா கூட வேண்டாம் நம்ம இங்கேயே இருக்கலாம், ஊருக்கெலாம் போக வேண்டாம் அப்படின்ற அளவுக்கே பிடிச்சிருச்சு. பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறத விட நல்லாவே பழகிடுச்சு. நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற பவுடர் வந்து போட்டுக்கிறேன், ஏன்னா அந்த மாய்ஸ்சரைசர் போட்டால் ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் நான் ஒரு பவுடர் மட்டும் அதுக்கு மேலே போட்டுக்கிறேன். இதுதான் நான் காலக்காலமாக யூஸ் பண்ணுற பவுடர்னால நான் அதே கண்டினியூ பண்ணுறேன், எதுவும் மாற்றலாம் இல்லை. என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவும் ஃபேஸ் வாஷ் கூட இப்போல்லாம் யூஸ் பண்ணுறதில்லை, கடலமாகவும் யூஸ் பண்ணுறதில்லை. நம்ம சோப்பு போடுற மாதிரியே போட்டுட்டு இந்த ரொட்டீன் மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா நான் பொட்டு வச்சுக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் 11th 12th படிக்கும்போது இந்த மாதிரி குட்டியாக பொட்டு வச்சுட்டு அந்த பொட்டுக்கு கீழே ஒரு குட்டியாக பிளாக் கலரில் ஒரு குட்டி டாட் மாதிரி வச்சுப்பேன். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி நானே நினச்சிக்கிட்டு இதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அதனால் இப்போவும் சரி அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் இப்போ திரும்ப ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தோடு போட்டுக்கிறேன். நம்ம டெய்லி வைக்கிற பொட்டு கீழே ஏதாவது குட்டியாக ஏதாவது பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். சில பேர் வந்துட்டு பொட்டு வச்சுட்டு அது கீழே லைட்டாக குங்குமம் வச்சுருப்பாங்க, அது கூட ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவீங்களான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் கண்ணாடி போட்டுக்கிறேன். எனக்கு வந்துட்டு தூர பார்வை தான் கம்மி, இப்போ வந்துட்டு என்னோடய கண்ணோட பவர் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, அதனால் நான் கண்ணாடியோட பவர் கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன். இத்தனை வருஷத்தில் இது வரைக்கும் என்னோடய கண் பவர் அதிகரித்து கண்ணாடியோட பவர் குறைஞ்சதே இல்லை. இந்த வாட்டி இது மிராக்கிள் மாதிரி நடந்திருக்கு, அதனால் நான் கிளாஸையுமே மாற்றிட்டேன், ஃப்ரேம்லாம் கூட மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பி யூனிவர்சிட்டிக்கும் வந்துட்டேன். யூனிவர்சிட்டி வந்துட்டு உள்ளே போகிறதே ஒரு 3 கிலோமீட்டர் போகணும் எங்கள் டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு. எனக்கு கரெக்டான அளவு தெரில, அது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் மாதிரி இருந்தது. என்னோட டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் தமிழியர் புலம். இங்கே வந்துட்டு முன்னாடியே பாரதியாரோட சிலை கூட வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு அங்கே டிபார்ட்மெண்ட்லலாம் எதுவும் வீடியோஸே எடுக்கல. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு மதியானம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன். எனக்கு வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் வீட்டில் வந்து தான் மதியானம் சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு மதியானம் கிளாஸ்க்கு போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.